மன்சூர் அலிகான் தயாரித்திருக்கிறார், நடித்திருக்கிற இந்த படம் புரட்சிகரமான படம், இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான படம். இப்படிப்பட்ட அவலங்களை, கேடுகளை, அழிவுகளை, மக்களை அழிவு பாதை கொண்டு போகிற இளைஞர்களை இடம் தெரியாது கெடுக்கிற ஒரு மதுவை பற்றி மக்களுக்கு சொல்லி, வேண்டாம் மது, நல்ல சரக்கோ கெட்ட சரக்கோ, மதியை மயக்கி குடும்பத்தை கெடுத்து குடலை கெடுக்கிற அந்த மது நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு பொருள் பட இப்படத்தை ரிஸ்க் எடுத்து தயாரித்திருக்கிறார். எப்பவுமே மன்சூர் ரிஸ்க் எடுப்பார். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தா போதும், 100,000 இளைஞர்கள் திருந்தார்கள். இந்த ட்ரெய்லரை பார்த்தா சத்தியமா 100,000 இளைஞர் தான் சாக்கடையில் விழுந்து கிடக்கிறது, சாணி மேல கிடக்கிறது, தன்னுடைய மான மரியாதை, குடும்பம், கௌரவம், குழந்தை, குட்டிகள் எல்லாத்தையும் மறந்து குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை கெடுத்து தாய்மார்களை அடிச்சு கேடுகட்ட செயல் இந்த நாட்டில் அதிகம் பெருகிவிட்டது. கல்லூரி மாணவிகள் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கிற தாய்மார்கள் நாகரிகம் என்ற அடிப்படையில் விருந்து என்ற சாட்டர்டே குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாடு கேடுகட்டு போச்சு. என் தாய்மார்கள் கூட அதில் பெரிய வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கருத்துக்களை என்னுடைய மன்சூர் அலிகானால் தான் எடுத்து சொல்ல முடியும். அந்த தைரியம் மன்சூருக்குத்தான் உண்டு. மன்சூரை நான் நீண்ட காலமாக அறிவேன். 1991 தங்கமான தங்கச்சின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் சரத்குமாரை ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் தான் போட்டேன். சூரியன் சொல்லுவாங்க, ஏன்னா சினிமாவில் வெற்றி பெற்ற படத்தை தான் சொல்லுவாங்க. நம்ம வில்லனா நம்ம ஒரு மாரியம்மாள் நடித்த சரத்தை என் படம் தான் அதுவும் ஹீரோவா போட்டு மன்சூரை வில்லனா போட்டேன். மன்சூர் என்ன கோபம் தெரில. சரத்துக்கு ஆப்ரேஷன் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆச்சு வயிற்றில். சரத்தை கட்டி போட்டு மன்சூர் அடிக்கணும் சொன்ன நடிடானா போட்டு ஒரு பஞ்சு விட்டான் பாருங்க. 2.5 மணி நேரம் சரத்து துடிச்சு போயிட்டார். அதான் இயற்கையாவே நைட் ஷூட்டிங், அது இயற்கையாவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அவருடைய போராட்டங்கள் எல்லாமே உண்மையாக நல்லதாக இருக்கும், ஆனா மற்றவங்க என்னென்னமோ நினைப்பாங்க. இன்னைக்கு மன்சூர் அந்த போராட்டம் வேணும்னு சொல்றேன். ஒரு போராட்டம் நீ தான் தகுதி அதுக்கு. ஏன்னா ஒரு காலத்துல கவர்மெண்ட், அது ஏடிஎம்கே டிஎம்கே எனக்கு நினைவில்லை, அந்த கவர்மெண்ட்டு பொது கடை அடைப்பை நடத்தது, கவர்மெண்டே நடத்துச்சு. அன்னைக்கு ஒரு போராட்டம் அறிவித்தார், கவர்னர் மாளிகை முன்னால் கிரிக்கெட் ஆடுவேன், கடை அடைப்பு, நாடு பூரா கடை அடைப்பு, பஸ் ஓடல, வேற இல்லை. இவர் அறிவிக்கிறாரு, நான் கவர்னர் மாளிகை முன்பு. அதுக்கு யார துணை கூப்பிட்டாருன்னு, என் 2 பிள்ளைங்க, 2வது மகன் 3வது மகன் கூட, அவன் வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஒரு 16 பேர், இவர் ஒரு 10 பேர் கூப்பிட்டு கவர்னர் மாலையில கிரிக்கெட் ஆடும் போதே தூக்கிட்டு போயிட்டாங்க. வேலூர்ல 16 நாள் ஒரு போலிங் கூட போடலீங்க, போதல்ல போதல்ல, அங்க பாதைதான் சரியில்லை. கவர்னர் இன்னைக்கு அந்த கவர்னர் மாலிகள போராட்டம் தேவைப்படுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி வச்சா கையெழுத்து போடாம தூங்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆளுமை, அதுக்கு ஒரு போராட்டம் தேவைப்படுது. ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை யாரும் தடைபடக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றுகிறது. ஆக என்ன அந்த ஞாபகம் வந்ததால் இந்த ஞாபகம், அந்த தகுதியை மன்சூருக்கு தான் உண்டு. அதுக்கு பிறகு சின்ன பூவை கிள்ளாதேன்னு ஒரு படம் எடுத்தேன், அதுலேயும் அவர் வில்லன். பெரிய ஒத்துழைப்பு தருவார், பார்க்கறதா முரட மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு குழந்தை மனம், புரட்சிகரமான கருத்துக்கள். அவர் நடத்தின போராட்டம், அவர் எலெக்ஷன்ல நின்னா எல்லாரும் ஒரு மாதிரி ஓட்டு கேட்பாங்க, அவர் ஒரு வித்தியாசமா ஓட்டு கேட்பார். எவ்வளவு பெரிய ஆள் இருந்தா கூட இவர் செய்தி முன்னால வரும், தோசை கடையில போய் தோசை சுடுவாரு ஓட்டு கேட்க, முடி கடையில போய் முடி வெட்டுவாரு. அப்படி ஒரு வித்தியாசமான, கொடுக்க மாட்டானுங்க. ஆகவே மன்சூர் அலிகான் எதை செய்தாலும் சரியாக இருக்கும். நம்ம பழக நாஞ்சில் பழக்கருப்பவன் சொன்னார், தமிழ் உண்மையான தமிழ் போலியான தமிழ் அல்ல. அது மட்டும் இல்லை, எனக்கு பெரிய ஆச்சரியம், அவர் பாடல் இசை அமைச்சார,
அது இந்து கடவுள்களை வணங்குகிறவர்களால் கூட அடைக்க முடியாது. அந்த பாடல் தாய்மார்கள் ஆடினார்களே, அந்த பாடல் அவர் எம்மதமும் சம்மதம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற, நல்லதெல்லாம் எங்கிருக்கிறதோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான குணம் படைத்த மன்சூர் சரக்கு என்ற படத்தை தயாரித்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஏறக்குறைய இந்த ஒரு வருஷத்துல ஒரு 70-80 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துட்டு இருப்போம். நான் உதயகுமார் பேரரசு கண்டிஸா கலந்துக்குவோம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததில்லை. அது மன்சூரின் அன்புக்காக வந்த கூட்டம். மேடையில் அமர்ந்திருக்க பாக்யராஜிலிருந்து, தேனப்பண்ணிலிருந்து, நம்முடைய நாஞ்சில் தமிழ், கருப்பையா, மௌரியா போன்ற எத்தனை பேரும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் வந்தார்கள் தான் மன்சூரின் அன்புக்காக வந்தவர்கள். இங்கே வழிகிறது கூட்டம், அந்த கூட்டம் கூட மன்சூரின் அன்புக்காக வந்தது. இந்த கூட்டம் அப்படியே திரையரங்கில் வழிய வேண்டும், தயாரிப்பாளர் லாபம் பெற வேண்டும், விநியோகஸ்தர்கள் லாபம் பெற வேண்டும், சரக்கு மெரிய மிடுக்கோடு வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துகிறேன், நன்றி.